ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா டாக்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் கொண்டு வந்திருக்கேன். இதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டேன். நல்லெண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4-5 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கணும். ஒரு 1/2 lemon அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து போடுங்க, அப்புறம் தான் சீக்கிரம் வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே போட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும். இது எந்த அளவுக்கு வதங்கணும் பார்த்திங்கன்னா புளி நல்லா பொரிஞ்சு வரணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பும் நல்லா செவந்து வரணும். ஸோ அந்த அளவுக்கு சேர்த்து இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும். இது எல்லாமே நம்ம கடைசியாக மிக்சியில் அரைக்க போகிறோம். ஸோ அதனால் புளி வந்து லாஸ்ட்டாக சேர்க்கறத விட வதக்கும் போதே சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு பருப்பு செவந்து வந்த பிறகு ஒரு முழு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கணும். இந்த கேக்குன்னா கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம எல்லாமே மிக்சியில் அரைக்கணும். ஜஸ்ட்டு வதங்கினா போதும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 spoon அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா நறுக்கிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து என்ன பண்ணணும்னா நல்லா இன்னொரு வாட்டிக்கு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி, அதை வந்து எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையுமே வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி புளி சேர்த்துருக்கனால பெரிய தக்காளி வேணால் சின்ன தக்காளி இருந்தாலே போதும், அந்த புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா தக்காளி சூடாகி அது அந்த தக்காளியிலேருந்து தோல் பெரிய தான் அதோடய கன்சிஸ்டன்சி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 cup கருவேப்பிலையும் 2 cup அளவுக்கு கொத்தமல்லி, இதுதான் வந்து இதோடய அளவு. கருவேப்பில நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் வேறு மாதிரி வந்துடும். ஸோ அதனால் இது மாதிரி போட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுணும். ஸோ இது நல்லா ஆறினா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு எல்லாமே. ஸோ இந்த அளவுக்கு பார்த்துக்கணும். கருவேப்பில் வந்து கம்மியாகவே போடுங்க, நிறைய சேர்க்க வேண்டாம். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி, அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்து பொறுமையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இதை தாளிக்கிறதுக்கு தனியாக ஒரு பேனில் தாளிக்கிறதுக்கு தேவையான போட்டு பண்ணிப்போம். ஸோ இப்போ என்ன பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 tablespoon அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம், நல்லா கடுகு வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தாளிச்சுக்கோங்க. லைட்டாக தண்ணி போட்டு ஒரு கொதி வந்ததும் அதை வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியிலேருந்து, ஸோ அந்த இதோட சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுறீங்க, அவ்வளோதான் நமக்கு தேவையான சட்னி வந்து ரெடி ஆகிடும். இது சட்னின்னு மட்டும் சொல்ல முடியாது, நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு பசைஞ்சு ஒரு நல்ல சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.